பயிறு, பச்சை பயிரை வந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். ஒரு மணி இப்போ இந்த தண்ணியை லைட்டாக ஊற்றி கழுவிட்டு வறுத்து ஊற வச்ச பச்சை பயிரை இப்போ குக்கரில் போடுவேன். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், சோம்பு, கொஞ்சமாக ஜீரகம், இஞ்சி பூண்டு, கசகசா, கொஞ்சம் வெங்காயம், நல்லா கொஞ்சம் அரைஞ்சோம், தேங்காய், ரெண்டு தக்காளி பழம், கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டுருக்கோம். இப்போ வதங்கினது போதும், ஆற வச்சு அரைக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ ஒரு சின்னது. இப்போ இது ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்க போகிறேன். இப்போ இதை நான் அரைக்க போகிறேன். ரெண்டு விசில் விட்டுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இந்த பருப்பில் போட போகிறேன். தண்ணி ஊற்றிட்டேன். திருப்பி ஒரு நாலு அஞ்சு விசில் விடுவேன். பாருங்க, இன்னும் ஒரு விசில் கூட நீங்கள் விடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கின பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் போடுவோம். கொஞ்சமாக கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச பச்சை பயிரை இந்த தாளிசல்ல ஊற்றிடுவேன். இப்போ வறுத்த பச்சை பயிறு குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஆஃப் பண்ண போகிறேன். இட்லி தோசைக்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும்.